மச்சி எப்படி இந்த பாட்டு இருந்தது? ஆமா மிகவும் நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்க. நாங்க பாப்போம் எப்படி நீங்க நினைச்சீங்க உங்க பாட்டு எப்படி இருந்தது? நான் நல்லா பண்ணு நினைக்கிறேன். ஓ யே, நாங்கள் இப்பொழுது நம்முடைய ராக் ஸ்டார் தேவன் மாமா உடம் கேட்கலாமா? யோ யோ யோ, வாட்ஸ் அப் பார்கவி? ரொம்ப நல்ல சாங் சாய்ஸ். இந்த கஜினி படத்துல இருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அசின் இதில் செம்மையாக இருப்பாங்க. பட் ரொம்ப நல்லா பாட்டிங்க. அதோட நியூஆன்சஸ்லாம் ரொம்ப நல்லா அழகாக அந்த அந்த ஆட்டிடியூட், அந்த அந்த பாட்டோட ஸ்டைல் அண்ட் என்ன சொல்கிறது, இந்த ஜான்ரக்கு ரொம்ப நல்லா ஜஸ்டிஸ் பண்ணிங்க. குட் ஜாப். அடுத்ததாக சொல்முகி அக்கா, போன சுற்றுல பாடின ஜானரோட இந்த சுற்றோட ஜானர் உங்க வாய்ஸ்க்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க கம்ஃபர்டபுளா பாடினீங்க. எதுவும் யோசிச்சுட்டு இது வந்துருமா அது வந்துருமான்னு போன சுற்றுல பாடின மாதிரி இருந்தது. இந்த சுற்றுல ரொம்ப ஈஸியா இந்த பாட்டு தானே பாரு, இப்ப பாரு நான் எப்படி பாடுறேன் அப்படின்னு பாடினீங்க. பட் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மைல் வைல் சிங்கிங், அவ்வளவுதான். நீங்க ஏதோ பாட சொன்னாங்க, வந்தேன், நின்னேன், பாடினேன், அவங்களே பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மைல். திஸ் இஸ் நல்ல ஃபன் ரவுண்ட் தானே, நல்ல துள்ளிசை பாடல் தானே. அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்மைல் வச்சுட்டு பாடினா இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்ட் தட் அழகாக இருக்கும். அண்ட் நிஜமாகவே இந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகுது. ஆல் தி பெஸ்ட். கூலக்கா புன்னகை பூவே, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. துள்ளிசை சுற்று நல்ல விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கிறது. என்ன அனன்யா, அடுத்த போட்டியாளர் யார்? பிரவீனா பிரேம்குமார். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப நல்லமா இருக்கிறோம். நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீர்கள்? இன்னைக்கு டங் டங் பாட போறேன், மனம் கொத்தி பறவையில இருந்து. டங் டங் டிக டிக டங் 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 டிக டிக டங் 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 டிக டிக டங் 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 டிக டிக டங் டங். ஐயோ வாடி புள்ள ஆளுல விட்டு புள்ள, ஐயோ வாடி புள்ள ஆளுல விட்டு புள்ள. டிக டிக டங் 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 டிக டிக டங்.
அண்ணா, இந்த மைனை அழகா பாடிச்சுன்னு. ஆமா, மிகவும் அழகா பாடினா. அதுவும் இந்த அக்கால இருந்து எனக்கு என்ன பிடித்து கொள்ளணும்னா, அந்த முன்னுக்கு வந்து பின்னுக்கு வருவான். டங் டங் டிக டிக டங் டங், எனக்கு அந்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாடும்போது அங்கே பிங்க் ஸ்டேஜில் நான் ஆடிக்கொண்டு தான் இருந்தேனா, ஆடி அங்கால பக்கம் போயிட்டேன், மறுபடியும் வர முடியாது, அதுதான் அங்கேயே நின்றுட்டேன். சரி, நாங்கள் முதல்ல நடவடிக்கை போவோம். ஸ்ரீராம் மாமா, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல என்ன சொல்லுவா, இது துள்ளல் பாடலுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு இது, கொஞ்சம் கூட எனர்ஜி இருந்திருக்கலாம் பாடுறதுக்கு. ஸோ அந்த அந்த டேங் டேங் டேகா டேகா டேங் டேங், அது அப்படி ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஒரு டச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாடுறது. பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் யுவர் இந்த டெம்போ அதெல்லாம் ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் கூட ஓப்பன் த்ரோட்டோட பாடிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்னும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆமாம், அந்த சரணமில் வர லிரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நேசலாக்கிட்டீங்க. அந்த சரணம் லிரிக்ஸ் பாடுங்க நீங்கள். ஃபஸ்ட் சரணம், எந்த சரணம் வேணால் பாடுங்க, அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் சுத்தமாகவே புரியல அப்படின்னு. இந்த வாயை கொஞ்சோண்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு திறந்து அப்படி வாயை திறந்து பாடுங்க, அவ்வளோ எனர்ஜி கொடுத்து பாடுங்க ஒரு தடவை. தைரியமாக கதை, தைரியமாக சத்தமாக பாடுங்க, ஒன்றும் ஆகாது. நேசலா நீங்க பாடுறீங்க, கொஞ்சம் செஸ்ட் வாய்ஸ்ல இருந்து பாட பழகிக்கோங்க நிறைய. அந்த மேல போகும்போதெல்லாம் நீ லாஸ்ட் ரவுண்டும் பார்த்த கவனிச்சேன், நீங்க மேல போகும்போதெல்லாம் ரொம்ப இன்னும் இன்னுமே நேசல் ஆக்கிக்கிறீங்க. அது அப்போ அதுக்கு மேல போனோம்னா என்ன செய்வீங்க, தலைவழியா தான் பாடணும், இப்படி மேலாக தான் பாடணும். ஸோ அதனால நேசல் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அப்பதான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் வெளியில வரும். ஆமா, கொஞ்சம் காத்திரமா லிரிக்ஸ் கேட்கும் நீங்க, இல்லைன்னா ஃபேஸோட நரம்பெல்லாம் வந்து அந்த மூக்கில் வந்து இப்படி இருக்கிட்டு பாடி முடிச்சோன்னா தலை வலிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக வந்து தலை வலிக்கும் இப்படி பாடினீங்கன்னா. ஸோ யூ ஷுட் உங்கள் சென்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சுட்டு பாடினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். செஸ்ட் வாய்ஸ்லேருந்து இந்த செஸ்ட் வாய்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, காற்றை நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு தான், காற்று தான் வந்து பாடல் பாடலாக வருது வெளியில். வயத்துலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா, இங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை இங்கே தொண்டைக்கு மேலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களாங்கிறது தான் வந்து ஃபுல்லாக வந்து இட் மேட்டர்ஸ் அலாட். ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும், இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது பெரிய எனர்ஜி, அது கணீர்னு கேட்கும் அது. ஸோ அதனால் மோஸ்ட்லி ரைட் மியூசிக்கெல்லாம் இங்கே செஸ்ட் வாய்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும், ஸோ தட் இட் ட்ராவல்ஸ் டில் ஹெட் வாய்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி பாடல்கள் பாடும்போது ஹை பிச்சல்ஸ் எல்லாம் பாடும்போது கொஞ்சம் நேசல் கம்மி பண்ணிவிட்டு பாடுங்கள், செஸ் வாய்ஸில் பாடணும்னு பாடி பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி. நன்றி மைனாக்கா. நன்றி அக்கா. நன்றி. அடுத்ததாக யார் பாட போகிறார் கஜனந்தீஸ்? கிருத்திகா ராமநாதன் சிவகுமார், வாருங்கள் கிருத்திகா அக்கா. வணக்கம் கிருத்திகா அக்கா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீர்கள்? பாவா பக்கம் பா. வந்துட்டேன். பாட்டு பேர்? ஓ, பாட்டு பேரா? மிகவும் அழகான பாட்டு, பாவா பக்கம் பா. ஆனால் இடையில் வரமாட்டோம், நீங்கள் கூப்பிட்டாலும் மேடை கடைசியில் தான் வருவோம். சரி, அழகாக பாடுங்கள். இதோ இது உங்கள் மேடை, அழகாக பாடுங்கள் அக்கா. துள்ளி பாடுங்கள். நன்றி. 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 நன்றி.